Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஸ்டேர்ஸ் இப்போ ஸ்டேர்ஸ் வந்து நான் செய்துட்டேன். செய்கிற என்னென்ன வீடியோ எடுக்கலாம் போயிட்டு செய்து முடிக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஸ்டெயின் பண்ணி வார்னிஷ் பூச போகிறோம். என்ன மாதிரி ஸ்டெயின் பண்ணுறது, இந்த மாதிரி வார்னிஷ் பூசணுன்றத காட்டுறேன். ஸ்டெயின் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா சிமுத்தான சாண்ட் பேப்பரை போட்டு நல்லா தேய்க்க வேணும். தேய்ச்சி எடுத்துட்டு பிறகு வைக்கியம் பிடிச்சலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈர துணியால் வடிவா துடைச்சி எடுத்துட்டு பிறகு காய விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்டெயின் பூசுகிறோம். வாங்க எப்படி பூசுகிறோன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டெயின், வுட் ஸ்டெயின். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு நீங்கள் கலர் கொண்டே காட்டி கொடுத்து கொண்டே கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலந்து தருவாங்க. இப்போ இதெல்லாம் ஷேட் பண்ணணும். எப்பயும் ஷேட் பண்ணி தான் தந்தவங்க, இருந்தாலும் நாங்கள் ஒன்று ஷேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ் இதால் தான் பூசணும். தொட்டு அப்படி பூசணும். வாங்க காட்டுறேன் பூசுகிறேன்ட்டு தொட்டுட்டு இந்த இடவழி இல்லாமல் வடிவாக பூசணும். கணக்காக போகக்கூடாது, இடம்படுற மாதிரி எல்லா இடத்துக்கு பூசணும். ஃபுல்லாக பூசிட்டு படி ஃபுல்லாக எல்லாம் பூசிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். கலர் சரி வரலேருந்தால் இன்னொரு வாட்டி பூசலாம். உடனே பூசக்கூடாது, கொஞ்சம் காய்ஞ்சக்கூடாது. ரெண்டாந்திரம் பூசணும். பூசி அதுவும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வார்னிஷ் வந்து உங்களுக்கு ஷைனிங் பண்ணுண்டா ஷைனிங் பூசலாம். இல்லை மேட் ஃபினிஷ் பண்ணுண்டா மேட் ஃபினிஷ் பூசலாம். ஃபுல்லாக பூசிட்டு காட்டுறேன். ஸ்டெயின் இதெல்லாம் பூசிட்டேன். முதல் ஒரு கோட் பூசி இப்போ அந்த கலர் கொஞ்சம் உங்களுக்கு மேட்ச் பண்ணல, அதனால் என்ன ஒரு கோட் ரெண்டாவது கோட் பூசிட்டேன். பூசி எல்லாம் ட்ரை ஆகின பிறகு தான் வார்னிஷ் பூசுறது. வார்னிஷ் வந்து எங்களுக்கு இப்போ ஷைனிங் இப்போ ஃபேஷன் இல்லை, இப்போ வந்து மேட் ஃபினிஷ் தான். அதனால் மேட் ஃபினிஷ் தான் நான் வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஸ்டெயின் பண்ணிட்டேன். காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணியாது. இது வந்து இப்போ நான் ரெண்டாவது கோட் ஸ்டெயின் பண்ணியிருக்கேன். முதலாவது கோட் ஸ்டெயின் பண்ணி காய விட்டு இப்போ ரெண்டாவது கோட் பண்ணியிருக்கு. இதையும் காய விட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு இதுதான் வார்னிஷ் பூசணும். பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது கோட் பூசிக்கொண்டிருக்கேன். சிலடத்த பூச இல்லை, பூசிக்கொண்டிருக்கிறேன். இது பூசைக்கு நீங்கள் கரெக்டாக மாஸ்க் போடணும், கைக்கு க்ளவுஸும் போட்டுக்கணும் தான் பூசணுன்னு இந்த மனம் வந்து சரியான ஒரு சுவாசத்துக்கு கூடாது. பூசைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்து பூசணும். வந்து விடாமல் ஒரே இதாக அழுக்கணும். நல்லா அப்படி தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெயின் பண்ணியாச்சு. இப்போ வார்னிஷ் பூச போகிறேன். வார்னிஷ் வந்து எனக்கு ஷைனிங் இருப்பாங்கிட்ட, அதனால் மேட் ஃபினிஷ் தான் போட போகிறேன். இதுதான் மேட் ஃபினிஷ் வார்னிஷ். இது மேலே பூச போகிறேன். ஏற்கனவே
எல்லாம் பூசணும் அந்த ஒரு இடவழியும் இல்லாமல் நீட்டாக பூசணும் பூசிட்டு சரி நான் ஃபுல்லாக பூசிட்டு காட்டுறேன் சார் அப்படி இருக்கு. ஓகே இப்போ பார்த்துக்கிட்டா ஃபைனலாக எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வாணிஸ் எல்லாமே புதி முடிஞ்சுது. ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி வாணிஸ் எல்லாம் ரெண்டு கோல் வாணிஸ் ரெண்டு கோல் பூசினா இப்போ ஃபுல் வேலையும் முடிஞ்சுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.